இந்த பதிவில் வரும் காட்சிகளோ சம்பவங்களோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவிடப்பட்டதல்ல. முழுக்க முழுக்க நாங்கள் வளரணும்னு பண்ணது. ஸோ மறக்காம ட்விஸ்டி பீட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போடுற பாட்டை ஓகே ப்ரோ. நீ வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம். ஓகே, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் ஃபைவோட டே ஒன் உள்ள வந்து பயங்கர அட்ராசிட்டிலாம் நடந்துட்டு இருக்குங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்குது வாங்க போறல பேசலாம். இப்போ பிக் பாஸ் பத்தி பேசலாம். எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நெருப்பும் அபினவம் வந்துட்டு காலையில எதையாவது பண்ணி ஆகணும்ட்டு பாவம் பிராண்டிங் கொடுத்த கொடையெல்லாம் பிச்சு வச்சுட்டாங்க. ஒருவேளை அந்த கொடையை காட்டுறதுக்குனே பிச்சாங்களோ என்னமோ ஸ்கிரிப்ட் எழுந்தவங்களுக்கு தான் தெரியும். சரி, இவங்க ஒரு பக்கம் ஏதோ அட்ராசிட்டி பண்றாங்க, நம்ம இந்த வாஷ்ரூம்குள்ள நடக்குதுன்னு போய் பார்த்தா நம்ம இசை பாப்பா. நம்ம இசை பாப்பா என்ன பண்ணு பாத்துட்டு வாங்களேன். இதை தூக்கி விட்டு சுடுதண்ணி பாத்தீங்களா, பாவங்க பேக் பெஞ்சர் போல என்ன சொன்னாலும் மண்டையில ஏறவே மாட்டேந்து. அண்ணாச்சி வேற காலங்கத்திலே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த நாள் ஃபுல்லா யாரெல்லாம் யாருக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க போறாங்களோ போக போக தான் தெரியும். நம்ம அண்ணாச்சி வாஷ்ரூம்ல ஒரு கிளாஸ் ரூமா மாத்திட்டு அப்படியே டைனிங் டேபிளுக்கு வந்துட்டு அங்கேயும் அவரால் சும்மா இருக்க முடியலங்க. நம்ம நதியா மேடமும் ஒம்பிலுக்குறாரு. நாங்கள்லாம் இந்த துறையில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், நான் ஒரு காமெடியன், நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நதியா மேடமும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஐஎம் எக்ஸ் மாடல் அண்ட் ஆல்சோ ஐ எம் எ வீடியோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான வேலைல நம்ம ஊர்ல இது மாதிரி நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கப்பா. சரி, இதுதான் ஒரு கொடுமை அப்படின்னு பார்த்தா நம்ம இக்கி அக்கா. நம்ம இக்கி அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடி முடிக்கும் போது நான் தான் ஹெலன் ஆஃப் ட்ராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன சந்தேகம் அக்கா, உங்க மண்டைய வந்து என்னைக்காவது எங்க கண்ணாடில பாத்துக்கிட்டீங்களாக்கா? சரி, டைனிங் ஹால்ல தான் இந்த அட்ராசிட்டி எல்லாம் பார்க்க முடியல அப்படின்ட்டு அப்படியே பெட்ரூம் குள்ள போனா நம்ம சூப்பர் மாடல்லாம் வந்துட்டு நம்ம தாமரை அக்காவை சுத்தி உட்காந்துட்டு அக்கா யூ சச் எ பாசிட்டிவ் வைப் அப்படின்ட்டாங்க. அந்த அக்காவுக்கு பாசிட்டிவ் வைப்னா என்னன்னே புரியல. இந்த ஆன்சரை வந்துட்டு கரெக்டா சொன்ன ராஜவியும் மொக்க பண்ணிட்டு நம்ம இம்மா நானாச்சு செம்மையா ஒரு ஆன்சர் சொன்னாரு. அதுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் கொடுத்த கவுண்டர் தெரியுமா, நைட்டு என்ன ஆறனாலும் என்னை எழுப்பி தமிழ் கேளுங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ்ல தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்குன்னே அப்பப்போ ஒருத்தர் உள்ள அனுப்புறாங்க போல. ஆனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன சொன்னாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல என்ன சொன்னாங்க, எல்லாரும் தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னாங்க. வர வர நம்ம ஆண்ட வரை இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நீ என்னத்த சொல்றது? ஆனா விஜய் டிவி ரொம்ப அநியாயம் பண்றாங்கப்பா. போன சீசன்ல அழுமுஞ்சி அனிதா, இந்த சீசன்ல தாமரை அக்கா, அதுக்கு முன்னாடி சீசன்ல சேரனப்பா, இந்த மாதிரி அலறத்துக்குனே ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் சண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வனிதா அக்கா மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழே தெரியாதுன்ட்டு ஃபாரினர்ல இருந்து ஒருத்தங்க இறக்கி விட்டுறாங்க. பிக் பாஸ் எங்களுக்கு போர் அடிக்குது பிக் பாஸ், தயவு செஞ்சு ஸ்கிரிப்டை தான் மாத்தி தொலைங்களேன். சரி, திரும்பவும் இந்த வாஷ்ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம்னு போனா நம்ம ஸ்ருதி பாப்பாவோ இசை அக்காவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க கூட நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ணலாம்னு நமிதா அக்கா போறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நமிதா அக்காவை மொக்க பண்ணிட்டு, அதுவும் மொக்கலாம் பண்ணலங்க, மொக்க பண்ண ட்ரை பண்ணி இவங்க மொக்க வாங்கிட்டு தான் போனாங்க. என்ன நடந்தாலும் நான் பாசிட்டிவா இருப்பேன் அப்படின்ட்டு நமிதா அக்கா கேமரா கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீசன் ஒன்ல ஓவியா அக்கா வந்து கொக்கு நட்ட கொக்குன்னு அழகா கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா இவங்களும் கேமரா முன்னாடி பெர்ஃபார்ம் பண்றேன், பேரு வைக்கிறேன், இது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேங்க. ஆனா கேமராக்கு வந்துட்டு இல்ல பிக் பாஸ்க்கு வந்துட்டு 1000 கிஸ்ஸஸ் சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா, முடியலங்க, முடியல. இந்த குங்குமம் போட்டு கவுண்டர் மாதிரி உள்ள வரும்போதே சொன்னேன்ல, இந்த பிள்ளை பக்கம் சரியில்லை அப்படின்ட்டு. அந்த பிள்ளை வந்த அன்னைக்கு தாங்க நல்ல பிள்ளை, இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்ரூம்ல நம்ம அக்ஷராவுக்கு கடலை போட ட்ரை பண்ணிச்சு. அக்ஷரா வந்துட்டு நான் இன்னைக்கு தான் உள்ள வந்திருக்கேன், அதனால நான் எதுவும் பேச மாட்டேன், போக போக என்னை பத்தி தெரியும் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. போக போக தான் தெரியும் இங்க என்ன சிலமிச்சலாம் நடக்க போகுது அப்படின்ட்டு. என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. சரி, அப்படியே மறுபடியும் நம்ம கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்தா பிரியங்கா அக்கா என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம மதுமிதாவோட தமிழ்ல வந்து அழகா ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரியங்கா அக்கா அந்த பிள்ளை கொஞ்சம் பாவம், பார்த்து செய்யுங்க, வந்த அன்னைக்கு ஓடிட போகுது. வந்த அன்னைக்கு எதையாவது கொளுத்து போனோம் நம்ம பிக் பாஸ் பிளான் பண்ணிட்டாரு. ஆனா இதுக்கு சிக்கின அடிமை யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிருப் தான். கடைசியில நிராயுத பாணியா மொக்க வாங்கிட்டு வந்தாரு. பாவங்க மனுஷன், நான் தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் அவன்லாம் ஏஞ்சி போனாரு. சரி, ஓகே, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிளீனிங் டிபார்ட்மெண்ட்லாம் ஒவ்வொருத்தருக்கா பிரித்து கொடுக்குறாங்க. நம்ம ராஜு சார் என்ன பண்ணார்னா, நான் பாத்ரூம் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அவரு கூட டாமெக்ஸ் கூட ஏதோ டைப் போலங்க, அதனாலதான் பாத்ரூம் கொள்வதை எடுத்துக்கிட்டாரு. அதை பத்தி நம்ம என்னங்க வந்து நம்ம அடுத்த கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்ப்போம். நம்ம சின்ன பொண்ணு அதோட கிச்சன் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பாவமான பாவனி வந்து கிளீனிங் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம நமிதா மேடம் வந்து வெசல் வாஷிங் பண்ற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் பிரிக்கிறாங்க. டீம் பிரித்ததுக்கு அப்புறமும் இந்த நமிதாக்கா ஃபர்ஸ்ட் டைம் மொக்க பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இந்த பொண்ணுங்களாம் மறுபடியும் மொக்க பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரியல. பல தரமான சம்பவங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மறுபடியும் இந்த லிவிங் ஏரியாக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம சிவி அண்ணன், நம்ம சிவி அண்ணன் மாஸ்டர் படத்துல ஒரு ரெண்டு சீன்ல வந்துட்டு ஒரு மாநாடே நடத்தின மாதிரி டைலாக் பேசிட்டு இருக்காரு. ஏன்ன, ஒரு படத்துல நடிச்சுட்டு இவ்வளவு டைலாக் பேசுறியே, நீ ஒரு நாலஞ்சு படம் சேர்ந்தா நடிச்சுட்டா என்ன எல்லாம் பண்ணுவ. இந்த பாவனி அக்காவும் தாமரை அக்காவும் என்ன பேசுறாங்க அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தா, பாவனி பாப்பாவை பார்க்க 17 வயசு பாப்பா மாதிரி இருக்குன்னு தாமரை அக்கா சொன்னவனே, இந்த பாவனி பாப்பா வெக்கத்துல சிரிக்க, அவங்க உண்மையான ஏஜை கேட்டு தாமரை அக்கா ஷாக் ஆகி பறக்க, ஒரே கூத்தா இருந்துச்சு போங்க. அண்ட் பாவனி ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நவம்பர் மாதம் வந்து அவங்களுக்கு 34 வயசு ஆகுதான், பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கட் அவுட்டு பேனர்லாம் வச்சு கேக்லாம் வெட்டிடுங்க. கேக்லாம் வெட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது நோ அப்படின்னு நினச்சா, பிக்பாஸ் ஹவுஸ்லேயும் அதாங்க நடக்குது. அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோக்கு ரீல்லாம் போட்டிருப்பேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதெல்லாம் ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா நான் இன்னும் வைரல் ஆகிடுவேன். நான் வைரல் ஆகிட்டா இப்போ அபிஷேக் அண்ணா மாதிரி அடுத்த சீசனில் நானும் போயிட்டு வியூ பிக்பாஸ் ஹவுஸ்லலாம் இருந்துட்டு உங்களுக்கு லைவ் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள். அப்படி உள்ள என்ன நினச்சின்னு கேட்குறீங்களா, உள்ளே போயும் பிரியங்கா அக்கா நோ நோன்னு சொல்லி நம்மளை இரிட்டேட் பண்ணேன். ஆனால் பிரியங்கா அக்காவே இரிட்டேட் பண்ணாங்க. ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தான் ராஜு பாய். ராஜு பாய் பிரியங்கா அக்காவை டாய்லெட் காமெடியெல்லாம் சொல்லி காண்டி எடுத்தேன். டாய்லெட்லேருந்து கோமா வந்த பிரியங்கா அக்கா அவனை பார்த்து அடல்ட் காமெடியெல்லாம் சொல்ல, என்னதான் அவங்களுக்கு கோபம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே மெழுப்ப, அதே கூத்தா இருந்துச்சுங்க. கடுப்புல அடுப்பு பக்கத்துல போன பிரியங்கா அக்கா கிட்ட இடுப்பு மேல கையை வச்சுக்கிட்டு சிபி எப்படி டீ போடணும்னு கேக்குறாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் காண்டே ஆகாம பிரியங்கா அக்கா எப்படி டீ போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது கூடவே சின்ன பொண்ணு வந்துட்டு போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம் அப்படின்ட்டு டீ போடுற ரெசிபியை சொல்றாங்க. இப்ப காமெடி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நம்ம இசை பாப்பா என்னமோ ட்ரை பண்ணுது. என்ன ட்ரை பண்றீங்கன்னு எனக்கும் தெரியல, ஆடியன்ஸ்க்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நினைக்கிறேன், கட் பண்ணிக்கலாம். இப்போ பசங்களுக்கு ஒரு குறிப்பு, 90s கிட்டே இருந்தாலும் கேட்டுக்கோங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா பாத்திரம் தேய்க்க தெரியணும், சமைக்க தெரியணும், வீடை கிளீன் பண்ண தெரியணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு நான் சொல்லலைங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டேட்டு ப்ரோமோவில் ஃபஸ்ட்டு வந்த இசை பாப்பாவை ஃபஸ்ட்டு கதரை விட்டாங்க. இன்னைக்கு நைட்டு யாரெல்லாம் கதரை விடுறாங்க அப்படின்றத நைட்டு பார்த்துட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட பொறுத்து பேசுகிறேன். பாய் பாய்.